தமிழில் வெளியான காதல் சொல்ல வந்தேன் அப்படிங்கிற படத்து மூலமாக நடிகை அறிமுகமானவங்க தான் மேக்னாராஜ் தமிழ் தவிர மலையாளம் கன்னடத்துலையும் சில படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க இவங்க பிரபல கன்னட நடிகரான சிரஞ்சீவி சார்ஜாவை காதலிச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க டூ தௌசண்ட் இவங்களோட கல்யாணம் நடந்துச்சு டூ இயர்ஸ்க்கு அப்புறமா எதிர்பாராத விதமா ஜூன் மந்த் அவரோட ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மூச்சு விட ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு அதுக்கப்புறமா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க ஆனா அவரோட உயிர் வந்து கொஞ்சம் நேரத்திலே பிரிஞ்சிருச்சு இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆழ்ந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அப்படின்னே சொல்லலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா மேக்னா ராஜ் அவரோட இறப்புக்கு அப்புறமா அவரை ரொம்பவே பிரிஞ்சு நிறைய வந்து இமோஷனலாக போஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ அதுலேருந்தே தெரியுது அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவே டீப்பாக லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து பிரபலங்களே வந்து சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபார் ஈச் அதர் சொல்லிட்டு இவங்களை வந்து எம்சி அப்படின்னு செல்லமாக கூப்பிடுவாங்க எம் ஃபார் மேக்னா சி ஃபார் சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்களோட ஃபோனில் வந்து அவரோட நம்பர் அப்படி சேவ் பண்ணியிருக்கிறதா வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க இது தவிர இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு படத்திலையும் நடிச்சிருக்காங்க இவர் நடித்த சில படங்களில் மேக்னா வந்து பாடலும் பாடியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட்டான ஒரு பாடலாக அமைஞ்சுது ஸோ அது தவிர பார்த்தீங்கன்னா இப்போ மூணு படங்கள் கம்மிட்டும் அவரோட இறப்புக்கு அப்புறம் அவரோட தம்பியான துரு சார்ஜா தான் வந்து அவருக்கு வந்து டப்பிங் கொடுக்கறதாவும் சொல்லியிருந்தாங்க எல்லாத்துக்கும் மேலே ஒரு படி போய் பாத்தீங்கன்னா மேக்னா ராஜ் வந்து அப்போ த்ரீ மந்த்ஸ் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருந்தாங்க அதை யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டறாங்க அவங்க வந்து பிரெக்னெண்ட்டாக இருந்ததே பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவி சார்ஜா வந்து ரொம்பவே சஸ்பென்ஸாக வச்சிருக்காரு அவங்க ரிலேட்டிவ் முன்னாடி எல்லாேருக்கும் சொல்கிறதுக்கு வந்து அவங்க பேபி ஷவர் அன்னைக்கு தான் ரொம்பவே கிராண்டாக பண்ணி எல்லாத்துக்குமே ரிவீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாராம் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பொண்ணோ அல்லது பயனோ பிறந்தா என்ன நேம் வைக்கலாம் அப்படிங்கிறத முத கொண்டு சூஸ் பண்ணிட்டதாகவும் சொல்லியிருந்தாங்க ஸோ இதோட க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இதுவும் ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா இமோஷனாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து மேக்னா வந்து செவன் மந்த்ஸ் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க சிரஞ்சீவி சார்ஜா வந்து பிரிஞ்சு ரொம்பவே துயரத்தில் இருக்கிறவ மேக்னாவுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேமிலி தான் வந்து இப்போதைக்கு ஆறுதல் அடிக்கடி அவங்களோட மீட் பண்ணுறத வழக்கம் வச்சுருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இது தவிர பார்த்தீங்கன்னா சில ஃபேன்ஸும் போய் அவங்கள மீட் பண்ணி கொஞ்சம் ஆறுதல் சொல்ற மாதிரி இருக்காங்க இவங்க வந்து செவன் மந்த்ஸ் வளைகாப்பு இன்றைக்கி நடந்திருக்கு அவங்களோட வீட்டில் வச்சு அதில் வந்து மேக்னாவை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வந்து சிரஞ்சீவி வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மேக்கப் பண்ணி பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க மேக்னா ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்பவே சோகமான ஒரு ஃபேஸோட இருக்கிறது தான் பார்க்க முடியும் ஏற்கனவே வந்து இமோஷனாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க நீங்கள் இறந்துட்டாலுமே நீங்களே வந்து நம்மளோட பையனை வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்காங்க அண்ட் மேக்னாவோட ஆசையும் சிரஞ்சீவி சார்ஜாவே வந்து அவங்களுக்கு வந்து மகனாக பிறக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ எல்லாேருமே ஆசைப்படி அவங்களுக்கு பிறக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம்